கோவை குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் பள்ளிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஈஸ்வரன் ஆவேசம். தமிழகத்தில் சில பள்ளிகளில் குறைந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு வலுக்கட்டாயமாக மாற்று சான்றிதழ்கள் கொடுத்து வெளியேற்றும் நிகழ்வுகள் ஓரிரு இடங்களில் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் இதுகுறித்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், அந்த பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தில் ஒருங்கிணைப்பாளர் ஈஸ்வரன் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். இதுகுறித்து செய்தியாளருக்கு பேட்டியளித்த தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற வேண்டும் என்று, வலுக்கட்டாயமாக குறைந்த மதிப்பெண் எடுக்கும் மாணவர்களை பள்ளியை விட்டு வலுக்கட்டாயமாக வெளியேற்றியிருக்கிறார்கள் என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளிலும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இதுபோன்று வெளியேற்றப்படுகிறார்கள், இதனை நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம் என்றார். தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பள்ளிகளில் மாணவர்கள் மாற்று சான்றிதழ்கள் கொடுத்து வெளியேற்றப்பட்டால் உடனடியாக மீண்டும் அதே பள்ளியில் சேர்க்கப்பட வேண்டும் என்ற அறிவிப்பை வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர், பள்ளி கல்வித்துறை இயக்குநர் என அனைவரிடமும் மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என தெரிவித்தார். மேலும் இது சம்பந்தமாக மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் சார்பாக கடுமையான போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் கூறினார். 100% தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக சரியாக படிக்காத மாணவர்களை வெளியேற்றிவிட்டு 100% காட்டுவது எந்த விதத்தில் நியாயம் எனவும் கேள்வி எழுப்பினார். தமிழ்நாடு அரசு இடைநிற்றலை குறைக்க வேண்டும் என்பதற்காக குழு அமைத்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், வலுக்கட்டாயமாக மாற்று சான்றிதழ் கொடுத்து மாணவர்களை வெளியேற்றும் பள்ளியின் மீது என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது? இது சம்பந்தமாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஏதாவது ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளாரா என கேள்வி எழுப்பிய அவர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார்களா? இத்தனை கொடுமைகள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஏன் கேள்வி எழுப்பவில்லை என ஆவேசம் கொண்டார். மேலும் பள்ளி மாணவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றினால் பள்ளியின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு அறிக்கையை அரசு அறிவித்தால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களும் பள்ளியில் சேர்க்கப்படுவார்கள் என்றார். மேலும் மாணவர்களின் பெற்றோர்கள் தங்களிடம் பேசிய பல்வேறு உரையாடல்களை தான் வைத்துள்ளதாகவும், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கேட்கும் பட்சத்தில் அதனை வழங்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக வலுக்கட்டாயமாக குறைவாக மதிப்பெண் எடுக்கின்ற மாணவர்களை பள்ளியை விட்டு வெளியேற்றுகின்றார்கள். நாங்கள் கண்டுபிடித்து ஒரு சில மாணவர்களை போராடி அந்த பள்ளியிலே மீண்டும் சேர்த்து விட்டோம். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பள்ளிகளை விட்டு வெளியேற்றி கொண்டிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கின்றோம். உடனடியாக தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு அறிக்கை வெளியிட வேண்டும். எந்த பள்ளியிலிருந்து எந்த மாணவர்கள் மாற்றுச் சான்றிதழ் கொடுத்து வெளியேற்றப்பட்டாலும் உடனடியாக அதே பள்ளியில் மீண்டும் சேர்க்கப்பட வேண்டும் என்ற அறிவிப்பை தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வெளியிட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். அதே போல கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் 1 கிலோமீட்டருக்கு உள்ளாக இருக்கின்ற மாணவர்களை மட்டுமே சேர்க்கின்றார்கள். ஆனால் நீதிமன்ற தீர்ப்பு 1 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்தாலும் பள்ளிக்கூடத்தில் இடம் இருந்தால் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கின்றது. கோவையிலேயே 2 மாணவர்கள் அந்த தீர்ப்பை பெற்றிருக்கிறார்கள். அந்த தீர்ப்பை தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் நீங்க அமல்படுத்தணும்னு அறிக்கை வரணும். தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், எத்தனை மாணவர்கள் கோர்ட்டுக்கு போக முடியும்? அப்ப கோர்ட்டுக்கு போன மாணவர்கள் சேர்த்துக்கிறீங்க, கோர்ட்டே தெரியாத மாணவர்கள், அந்த கிராமத்திலிருந்து வெளியே போகாத மாணவர்களுக்கு எங்கு போய் இருக்கும், எங்கு போய் கண்டுபிடிப்பாங்க? அதனால எல்லா மாணவர்களுக்கும் இந்த தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ச்சியாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் எல்லாத்துக்கிட்டையும் மனு கொடுத்தோம், எந்த நடவடிக்கையும் இல்லை. அதனால் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் சார்பாக ஒரு கடுமையான போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். கோவையில் வந்து எத்தனை மாணவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க? ஒரு பள்ளியில் பார்த்தீங்கன்னா சூலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சொக்கர் செட்டியார் மல்லம்மாள் பள்ளியில் 15 மாணவர்கள் வெளியேற்றினாங்க. நாங்கள் போராடினதுக்கு பின்னாடி அந்த 15 மாணவர்களையும் சேர்த்திட்டாங்க. அதே மாதிரி பிரசன்டேஷன் ஸ்கூலில் 1 மாணவியை வெளியேற்றினாங்க. நாங்கள் போராடி அந்த மாணவியை அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டோம். ஆனால் பல மாணவர்கள் பயந்து கொள்கிறார்கள். மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளியை கேட்பதற்கு, கேள்வி கேட்பதற்கு பயப்படுகிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திப்பதற்கு பயப்படுகிறார்கள். ஏன்னா அவங்க ஏழை மக்கள், வெளியில் போய் பழக்கம் இல்லை, கோரிக்கை வச்சு பழக்கம் இல்லை. அந்த மாணவர்களின் குரலாக நாங்கள் இன்றைக்கு ஒழித்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு சில பள்ளிகளில் மட்டுமில்லை, எல்லா பள்ளிக்கூடத்திலும் நடக்குது. ஏன்னா இவங்க 100% மார்க் வாங்கணும்,
100% தேர்ச்சி அடையணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த குழந்தைகள் எல்லாம் வெளியேற்றிட்டு நீங்கள் 100% எடுக்கிறீங்க, என்ன நியாயம், எப்படி ஏற்றுக்க முடியும்? எல்லா குழந்தைகளையும் வச்சு படிக்க வச்சு 100% ரிசல்ட் அச்சீவ் பண்ணணும். ஆனால் மதிப்பெண் குறைவாக மாணவர்களை வேண்டுமென்றே வெளியேற்றிவிட்டு 100% அச்சீவ் பண்ணுறதுல என்ன யோக்கியம் இருக்குதுன்னு கேட்குறேன். இது தமிழ்நாடு அரசு ஏன் வேடிக்கை பார்க்குது? தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுறீங்க, இடைநிற்றலை குறைப்பதற்காக குழு போட்டிருக்கிறீங்க, மாணவர்கள் அதிகம் படிக்கணும்னு சொல்கிறீங்க, யாரையும் பள்ளிக்கூடத்தை விட்டு நிறுத்த மாட்டேன்னு சொல்கிறீங்க, ஆனால் வலுக்கட்டாயமாக டிசி கொடுத்து வெளியேற்றுறாங்களே, அந்த பள்ளிகளின் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? குறைந்தபட்சம் ஒரு அறிக்கையாவது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வெளியிட்டு இருக்கிறாரா? எங்க போயிருக்கீங்க? தமிழ்நாட்டிலே இருக்கீங்களா? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், முதலமைச்சர் தமிழ்நாட்டிலே இருக்கீங்களா? இத்தனை கொடுமை பள்ளிக்கூடத்தில் நடக்குது, ஏன் கேள்வி கேட்கலன்னு கேட்கிறேன். ஒரே ஒரு அறிக்கை, இடையிலே மாணவர்களை மாற்றுச் சான்றிதழ் கொடுத்து வெளியே அனுப்பினால் அந்த பள்ளிகளினுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்று தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அறிவித்தால் தமிழ்நாட்டிலோட அனைத்து மாணவர்களும் மீண்டும் பள்ளியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். நான் பல ரெக்கார்டை வச்சிருக்கிறேன், அந்த மாணவர்களுடைய பெற்றோர் என்னுடைய அலைபேசியில் கவர்ன ரெக்கார்டெல்லாம் வச்சிருக்கேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கேட்டால் நான் கொடுப்பேன். இவ்வளவு கொடுமையான விஷயம், அந்த குழந்தைகளை எங்கேயும் படிக்க வைக்க முடியாமல் ஊர் சுற்றிட்டு இருக்கிறாங்க, புலம்பி இருக்கிறாங்க பெற்றோர்கள். இது பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வருடம் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.